உங்களுக்கு முடி கொட்டுதா? அப்ப நியூ மேட்டின் யூஸ் பண்ணுங்க. இதுல பர்பர், பிரேங்ராஜ் மற்றும் ஆனியனும் இருக்கு. நியூ மேட்டின் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நியூ மேட்டின் ஆன்டி ஹேர் ஃபால் லோஷன். நம்மள பல பேருக்கு பால்ல அலர்ஜி இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஈஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். வணக்கம் அவல்க்ளிட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பேர் சந்தியா. நான் சென்னையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் இஸ் மை பேஷன் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் குக்கிங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு நான் பண்ணுறது. இது பல பேருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம் இங்கே. ஸோ பிளான்ட் பேஸ்ட் குக்கிங்னா நான் வந்து மில்க் யூஸ் பண்ணாமல், மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், எந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், போரும் அடிக்காமல் எப்படி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ் பண்ணலான்றத வந்து க்ரியேட்டிவிட்டியோட நல்லா பண்ணலாமேன்றதுனால தான் உங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கு வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட, ரொம்ப தெரிஞ்ச ஒரு வெஜிடபிள், பட் நம்ம ரொம்ப மதிக்கிறது இல்லை. இதை பீட்ரூட், இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு பாஸ்தா உங்களுக்காக பண்ணலாமேன்னு தான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. வந்து கொஞ்சம் கார்லிக் எடுத்திருக்கேன், பீல் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்புறமா அதை பேஸ்ட் தான் பண்ணுவேன். அண்ட் இது வந்து சோக் பண்ணி வச்ச கேஷ்யூஸ், அதனால் கொஞ்சம் ஊறி இருக்கும், சாஃப்டாக இருக்குது. எனக்கு ஒரு லெமன் தேவைப்படுது. அண்ட் நான் இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஸ்டைல் ஃபுஸ்லி எடுத்துக்கலாம், பென்னை எடுத்துக்கலாம், இல்லை ஷெல் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஹோல் வீட்டில் பண்ணது. இது வந்து நான் இப்போது வந்து பீல் பண்ணி இதை நான் வந்து பாயில் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரா டேஸ்ட் இருக்கும் நம்ம பாயில் பண்ணலனா. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ணியிருக்கேன் நம்ம பாஸ்தாக்காக. இது பாயில் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் தான் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சேன். நம்ம இதை பாயில் பண்ணுறதுனால ரொம்ப வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் இதை பாயில் பண்ணி எடுத்துப்பேன். அண்ட் இந்த பாஸ்தா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஸ்பெகட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற நூடுல்ஸ் வந்து பொதுவாக வந்து மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க. மைதா வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு டேஸ்ட்காக நம்ம மைதா நிறையா சாப்பிடுவோம். இது வந்து ஹோல் வீட்டில் பண்ணுது, இட்டலியிலேருந்து. இது வந்து விலை ஜாஸ்தியும் கிடையாது, நம்மளோட எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நீங்கள் கிடைக்குது. ஸ்பெகட்டின்னு கேட்டாலே பார்ப்பீங்க, ரெண்டு மூணு கலர்ஸில் வரும். ஒயிட் வந்து பிளெயின் மைதா அகேன். இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ரௌனாக இருக்குது. இது வந்து ஹோல் வீட்டில் பண்ணுது. இது வந்து இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து கோதுமை மாவில் பண்ணது, ஹோல் வீட், 100% ஹோல் வீட்டில் பண்ணது. இது வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பான விஷயம் என்னென்னா, இதை உடைப்பாங்க. இது ஆக்சுவலி உடைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட டீப்பான ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த டீப்பான பாத்திரத்தில் வந்து நீங்கள் அதை போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பாயில் பண்ணிகிட்ருக்க வாட்டரில் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். இதை உடைக்கக்கூடாது, நம்ம அது வெந்து வரும்போது அதுவே வந்து உள்ளே வந்து கேர்ல் ஆகி போயிடும். நான் சொன்ன மாதிரி இதில் சால்ட் இருக்காது, ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 9 to 10 minutes ஆகும் இது வந்து பாயில் ஆகி வர்றதுக்கு, அவ்வளோதான். அல்டான்டேன்னு சொல்லுவாங்க, அதாவது கடிக்கிற அளவுக்கு வர டேஸ்ட். இட்டலியில் வந்து அது அப்படி தான் பாஸ்தாவை வந்து வேகிற விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, அல்டான்டே. ஸோ அது வந்து ஒரு 9-10 minutes வந்துடும். ஒவ்வொரு பாஸ்தாவும் ஒவ்வொரு ஸ்பெகட்டியும் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் தான் வெந்து வரும். இது வந்து ஒரு 9 to 10 minutes. நீங்கள் உங்கள் பேக்கேஜ்லேயே பார்க்கலாம், எந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்களோ, எந்த கடையிலேருந்து வாங்குறீங்களோ அந்த பேக்கேஜ்லேயே பார்க்கலாம் பின்னாடி வந்து எவ்வளோ மினிட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸ் தான் வரும் இந்த மாதிரி ஸ்பெகட்டி சாப்பிடும்போது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்மல் ஏஷியன் நூடுல்ஸ்க்கும் இந்த மாதிரி இட்டாலியிலேருந்து வர ஸ்பெகட்டி, அதாவது இந்த பாஸ்தாக்கும். இதை பாஸ்தான்னு சொல்லுவோம் நம்ம. இந்த வகை பாஸ்தா பேர் ஸ்பெகட்டி. இதில் பென்னே இருக்குது, ஃபுஸ்லி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸ்பெகட்டி சாப்பிட்டா ஒரு பாஸ்தா சாப்பிட்ட ஒரு ஃபீல். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய், ஈவன் ஒரு 5-star ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு
ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம், அது வந்து வெந்து வருது. நம்ம இந்த பாஸ்தா வாட்டரும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த பெஸ்ட் திங், இந்த மாதிரி பீட்ரூட் நம்ம குக் பண்ணும்போது இந்த பீல் பண்ணி வர இந்த அதோடய ஸ்கின் வந்து, அஃப்கோர்ஸ் பிக்மெண்ட் தெரியும், என் கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து லிப் ஸ்டெயினாக யூஸ் பண்ணுவாங்க, சீக் ஸ்டெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த க்ளீன் பியூட்டின்ற ஒரு விஷயம் நிறைய வெளியே வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் அழகு பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பாஸ்தாவில் வந்து ஆயில் ஆட் பண்ணுவாங்க, அது வந்து தேவையில்லை. பிரியாமல் இருக்கிறதுக்கு, ஒட்டாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ்தா வாட்டர் ஆட் பண்ணாலே அது பிரியாமல் தான் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உடைக்காமல் போடும்போது நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ஃபுல் ஷேப்பில் இருக்கிறது. ஸோ நான் பாயில் பண்ணி கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணுறேன், அண்ட் சோக் பண்ணி வச்ச கேஷ்யூஸ் அண்ட் லைட்டாக கொஞ்சம் சால்ட். ஸோ இப்போது நான் இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். அது பண்ணிட்டு வரேன், என்ன கலரில் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. சாட்டேக்காக யூஸ் பண்ணுவோம், சின்ன சின்ன பீசஸாக. இது வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக. ஓகே, ஸோ இதை இப்போ நான் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர்ஸ்னு. இது வந்து பிங்க்காக இருக்கும் நம்ம இந்த பாஸ்தா. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இது ஒரு ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம், உங்களுக்கு தெரியாது இதில் பீட்ரூட் உள்ளே இருக்குன்னு. அண்ட் நான் கொஞ்சம் காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ்னு போனால் இதெல்லாம் இதை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பீஸாக தான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸாக வந்து கடையில் இருக்கும், சின்ன சின்ன டப்பாவில். ஸோ நான் வந்து முழுசாகவே வந்து ஒரு 4-5 காஞ்சி மிளகாய், நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்சி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு லெமனையும் இதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். அந்த சீட்ஸ் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த சீட்ஸ்லாம். ஸோ நம்ம குக் பண்ண பாஸ்தாவும் வந்து இங்கே வெந்துடுச்சு, பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் வாட்டர் இருக்குது, அது நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்னோடய ஒரு பர்சனல் சாய்ஸ் வந்து நான் நிறைய நான்ஸ்டிக் பொருட்களை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா டிஷ்ஷஸில் நம்மளுக்கு வந்து ஆலிவ் ஆயில் மஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டில் எப்போவுமே வீட்டில் இருக்கட்டும், நல்லது தான் உடம்புக்கும். ஸோ நான் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு எடுத்து, ஆரம்பத்தில் காட்டின அந்த வெள்ளைப்பூண்டில் பாதி எடுத்து நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண வேண்டாம், பேஸ்ட் பண்ணால் அந்த டேஸ்ட் போயிடும். ஹீட் லோவாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் அந்த, இதில் பெருசாக நான் வந்து காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாகவும் போடலாம், நான் வந்து ஒரு 2-3 பீசஸ். ரொம்ப மீடியம் ஹீட் தான். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இது போதும். நான் ஆல்ரெடி ஒரு பாதி லெமன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதில். அண்ட் பெருசாக நம்ம இதில் வந்து காரம் எதுவும் ஆட் பண்ணாதனால ஒரு அசிடிக் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த லெமன் ஆட் பண்ணுறேன்.
இப்போ நான் வந்து இந்த கார்லிக்கை வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நான் இப்போ இந்த பண்ணி வச்சுருந்த பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஸ்பெகட்டி இதை நீங்கள் வந்து ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அழகு என்னென்னா, அந்த பேனோட அந்த ஒரு சூடுலேயே வந்து அது வந்து நீங்கள் லிட் போட்டு ஏதாவது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலே அது குக் ஆகிடும். இந்த பேன் வந்து ரொம்ப ஹீட் வாங்கி வச்சுருக்கோம். பார்க்கலாம் இந்த கலர். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற பாஸ்தா சாஸ்னால் கூட இந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம பீட்ரூட் ஸ்பெகட்டி இஸ் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் தான் பண்ணணும். நான் ஒரு 5 or 10 minutes இந்த பேனில் அப்படியே உட்கார வைப்பேன். ஸோ வந்து கொஞ்சம் சூடு ஆறி கொஞ்சம் சாப்பிட்ற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நார்மலி சீஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஓகே. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து பொதுவாக வந்து மேலே வந்து பாமேசான் சீஸ் இல்லை ஏதாவது ஒரு சீஸ் வந்து மேலே வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் சீஸ் சாப்பிட மாட்டேன், டெய்லி ஐட்டம் சாப்பிடாதனால. எனக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நியூட்ரிஷனல் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் பண்ணுற ஒரு ஈஸ்ட், பிளான்ட்லேருந்து தான் வருது, அனிமல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இது வந்து சீஸி டேஸ்ட்காக மட்டும்தான், இது வந்து அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஹெல்த்தியாக சாப்பிடணும், உங்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது, மில்க் சாப்பிட முடியாது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க, மில்க் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சீஸ் டேஸ்ட் எனக்கு வந்து மறக்க முடியல, எனக்கு வந்து சீஸோட ஃப்ளேவர் வேணும்னா, நியூட்ரிஷனல் ஈஸ்ட்னு எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. ஒருவேளை உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பவுடராக வரும், இல்லைனா வந்து ஒரு 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 கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரியும் வரும். அது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து லாஸ்ட்டு எந்த டிஷ் இந்த மாதிரி பீஸாவாக இருக்கட்டும் பாஸ்தாவாக இருக்கட்டும் ஸ்பெகட்டியாக இருக்கட்டும் லாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா சீஸ்க்கும் இதுக்கும் உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த கலர் சீஸோட அந்த ஒரு டெக்ஸ்சர் இல்லைனாலும் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஸோ நானும் ஒரு நேரத்தில் நான் பால் பொருட்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் தான். அப்புறம் ஒரு கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான் பால் வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம். நம்மளில் பல பேருக்கு பாலில் அலர்ஜி இருக்குது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷனல் ஈஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. சீஸ் டேஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் கூடயே இருக்கும், பட் நீங்கள் சீஸ் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது லாஸ்ட்டாக ஆட் பண்ண போதும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம பீட்ரூட் பாஸ்தா. பொதுவாக இட்டலியில் போய் நீங்கள் பாஸ்தா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. பாஸ்தா சாப்பிட்ற விதமும் இப்படி தான். அண்ட் இது இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1-2 ஆலிவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம மேபி நம்ம கேஷ் பண்ணலாம். அவல்கிளிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முடி கொட்டுதா? அப்ப நியூ மேட்டின் யூஸ் பண்ணுங்க. இதுல பர்பர், பிரிங்ராஜ் மற்றும் ஆனியனும் இருக்கு. நியூ மேட்டின் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நியூ மேட்டின் ஆன்டி ஹேர் ஃபால் லோஷன்.